ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு லேடிஸ் ஸ்பெஷல். எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்யா. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு நமக்கு எதுக்காக வருது, அதோட ரீசன் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வராங்க நம்ம டாக்டர் வளர்மதி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான, எல்லாத்துக்கும் பரீட்சைப்பட்ட ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தைராய்டு பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா, பிசிஓடி ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்க அத்தனை பேருமே நார்மலாக ஒரு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு 6 to 7 months வந்துட்டு, இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு தைராய்டு வந்து இம்பேலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் ப்ரெக்னென்சி பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பில்ஸ் எடுத்துக்கிறோம், இன்ஜெக்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, தைராய்டுங்கிறது ஒரு பியோர் அண்ட் பியோர் ஒரு இமோஷ்னல் இஷ்யூ. இது நான் சொன்னால் நிறைய பேத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதனால கூட தைராய்டு வந்திருக்குமா, இதுதான் அதோட ரீசனா அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாத்திரை மருந்து இல்லாமல் நீங்கள் சரி பண்ண முடியும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டுங்கிறது இட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ராங்கிறது பேர் விசுத்தி. ஸோ இந்த சக்ராவில் இதுக்கு போகிற எனர்ஜி லெவலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து தைராய்டு இம்பேலன்ஸ்னு சொல்கிறாங்க, ஹைப்போ தைராய்டிசம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. பட் இந்த வாய்ஸ் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் போது, நமக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தை வந்து வாய் விட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த சக்ராவோட மெயின் பர்பஸே, இந்த கிளாண்டோட மெயின் பர்பஸே, இந்த ஆர்கனோட பர்பஸே. ஸோ இது பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருந்தாலும் இதுதான் ரீசன். பட் யூஸ்வலாக 95% வந்துட்டு இப்போ நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த மேரேஜில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது, நம்ம ஒரு குடும்பத்தில் நம்மளோட விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கும் போது சொல்லாமல் இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு புது சினாரியோ, ஒரு புது ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாத்துக்கும் லைக்கபிளாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக பெரும்பாலும் நமக்குள்ளார எழற விஷயங்களை நம்ம சொல்ல முடியாமே போயிடுது. ஸோ சொல்ல முடியாமல் நமக்குள்ளாரையே அதை சப்ரஸ் பண்ணி இல்லை சொன்னால் நம்ம தப்பாக போயிடுவோமோ, இல்லை அந்த இடத்துல அந்த அக்செப்டபிலிட்டி இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சி நம்ம சொல்லாமல் விடுறதுனால, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 6 months, 1 year, 2 years ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தைராய்டு கிளாண்டோட பர்பஸ் வந்துட்டு ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடுது. அது ஆக்சுவலாக நம்ம செய்யறதில்ல, நமக்கு இப்போ தப்புன்னு தோணுது, அதை நம்ம சொல்லிடணும். அஃப்கோர்ஸ் நம்ம புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்போ நம்ம ஜாப்னால் வந்துட்டு உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் த்ரோ அவே, வேறு ஜாப் பார்த்துக்கலான்ட்டு வந்துடலாம். பட் ஃபார் மேரேஜ், வென் வி டேக் இட் இஸ் அ லைஃப் லாங் சீரியஸ் இஷ்யூ, தட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ நான் இதுக்காக வந்துட்டு வி ஹேவ் டு கோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த்ரோயிங் தட் லைஃப்னு சொல்ல வரல. யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் யூ நீட் டு வாய்ஸ் அவுட். நம்ம வந்து நமக்கு எழுற விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுக்காக ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப அசர்ட்டிவாக, பயங்கரமாக எல்லாத்தோட நெகட்டிவிட்டியும் வாங்கிக்கிற அளவுக்கு அதை சொல்லணும்னு சொல்ல வரல. நமக்கு படுற விஷயத்தை இன் அ மோஸ்ட் ஹம்பிள் வே, மோஸ்ட் கைண்டஸ்ட் வே, யாரும் எஃபெக்ட் ஆகாத வகையில் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் இட்னு சொல்ல வரேன். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் நம்ம போய் விட மாட்டோம். ஏன்னா இது வந்து வெளியில் தெரிகிற விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது, நிறைய பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் வந்துருச்சு, பயங்கரமாக வெயிட் போட்டுருச்சு, இல்லை பயங்கரமாக திடீர்னு உடம்பு கம்மியாயிடுச்சு, இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிடுச்சு, பிளட் லெவல் கம்மி ஆகிடுச்சு, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு இருக்குது. ஆனால் ஆக்சுவல் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் அவுட் பண்ண சொல்ல முடியல, சொன்னால் எங்கே தப்பாயிடுமோங்கிற ஒரு பயம். இதை உள்ளார வச்சு நமக்கு வந்து அது ரொம்ப எஃபெக்ட் ஆனதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் வந்து போய் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஒன் ரீசன் ஃபார் தைராய்டு. இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு நம்ம மனசில் பட்ட விஷயத்தை நம்ம வாயளவில் சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த தைராய்டு இஷ்யூலேருந்து வெளியில் வந்துடலாம். இது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் எப்படி சூஸ் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட மனசில் பட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு முதல்ல நம்ம என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்,
நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதை சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த கேரக்டரை நம்ம மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இஷ்யூலேருந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நேச்சுரலாக நம்மளால் வெளியே வர முடியும். ஒருவேளை இதை சொல்ல தெரியாட்டி நெக்ஸ்ட் 20 years, 30 years தட் இட் வில் பிகம் அ வே ஆஃப் லைஃப். ஸோ டிசைட், கோ அஹெட், வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன், ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட் அண்ட் பி யூ, பிகம் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. பாய் பாய், டேக் கேர். தேங்க் யூ ஸோ மச் மேம், ரொம்பவே அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்களும் அதோட ரீசனை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய்.